பங்களாதேஷில் நடக்கிறது மாணவர்கள் போராட்டம்னு உலகமே நினச்சிட்டு இருக்கு. ஆனால் அது போராட்டம் இல்லை, கலவரம் தான் அப்படின்ற மாதிரி சில வீடியோ ஆதாரங்கள் மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது. பல தியரிஸ் சொல்கிறாங்க இதெல்லாம் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு. பங்களாதேஷ் இந்தியாவோட நட்பு நாடாக இருக்கிறது பிடிக்காம சீனா தான் இந்த கலவரத்தை தூண்டி விட்டுச்சு அப்படின்னும், இல்லை அமெரிக்கா தான் தூண்டி விட்டுச்சு அப்படின்னும், பாகிஸ்தானோட உளவுத்துறை அதாவது ஐஎஸ்ஐ தான் இந்த கலவரத்தை தூண்டி விட்டுச்சு அப்படின்னும் பல தியரிஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் சம்மந்தப்பட்ட வீடியோ ஆதாரங்களும் இருக்கு. இந்து புத்த கோயில்களாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிறதும், இந்து கிறிஸ்டின்னு யாரையுமே பாரபட்சம் பார்க்காம அடித்து கொள்றதுமா இருக்கிறாங்க. நீங்களே பாருங்கள். இதனாலேயே அங்கே வாழ்கிற மைனாரிட்டிஸான ஹிந்து கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே உயிரை கையில் பிடிச்சிட்டு வாழ்கிற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. நினைக்கலாம் பங்களாதேஷ் ஆர்மி இதையெல்லாம் கட்டுப்படுத்திடுவாங்க, நிலைமையை கையில் வச்சுப்பாங்க அப்படின்னு. எங்கே பிரதமர் வீட்டில் போயிட்டு கலவரம் பண்ணுறவங்களையே அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க? இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தா அவங்க பங்களாதேஷே விட்டு வெளியே வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சிஏஏனா இந்திய குடியுரிமை திருத்த சட்டம். இந்த சட்டம் 2019 மோடி ஆட்சியில் அமித்ஷா அறிமுகப்படுத்தினார். तीनों राष्ट्रों के अंदर हिंदू, बौद्ध, सिख, जैन, पारसी और क्रिश्चियन, ये छह मत के धर्म के पालन करने वालों के साथ धार्मिक प्रताड़ना हुई। पाकिस्तान, बांग्लादेश, अफगानिस्तान இந்த நாடுகள்ல இருக்கிற ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், புத்திஸ்ட், சீக்கியர்கள் இவங்க எல்லாரும் எப்போவாவது நம்மளுக்கு அச்சுறுத்தல் இருக்கு, நம்ம வந்து இந்தியா போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறது தான் இந்த சட்டம். இந்த சட்டத்தை தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் ரொம்பவே எதிர்த்தாங்க. அவங்க மட்டுமா எதிர்த்தாங்க, மம்தாவும் தான் கூட சேர்ந்து எதிர்த்தாங்க. இப்போ பங்களாதேஷில் வங்காளம் பேசுகிற ஹிந்துஸை அடித்து துன்புறுத்துறப்போ மோடி கொண்டு வந்த இந்த சட்டம் தான் அவங்களை காப்பாத்துது. இப்போவாவது அந்த சட்டத்தோட முக்கியத்துவம் என்னன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனியும் யாராவது இந்த சட்டத்தை பற்றி தப்பாக சொன்னாங்கன்னா, நன்றி, வணக்கம்.